நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ ஹலோ ஸ்வேதா டியர், வந்துட்டியா? நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? சாரி, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துட்டேன். எங்கே இருக்க? ஒரு 160 டிகிரி திரும்பி நேராக பின்னால் பாரு. ஹாய். என்ன நீ எதிர்பார்க்கல? இல்லை, இவன் நான் அவன் ரொம்ப ஏமாற்றமா இருக்கா? இல்ல, நிஜமாவா? இல்ல, உங்க மூணு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால நான் ஓரளவுக்கு தயாரா தான் இருந்தேன். கேக்குறேன், தப்பா நினைக்காத. நிஜமாவே உனக்கு நான் ஓகேவா? சொல்லு ஸ்வேதா. வெற்றி, கார்த்தி, ஏன் ஜக்குவ விட கூட நான் கொஞ்சம் சுமாரா தானே இருக்கேன். முட்டாள் மாதிரி பேசாத. உனக்கு என்ன குறைச்சல்? நீ பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். உன் கூட இருந்தா சந்தோஷமாவும் ஜாலியாவும் இருக்கும். அதெல்லாம் கரெக்ட் தான் ஸ்வேதா. ஸ்கூல்ல கூட பொண்ணுங்க எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னோட ஜோக்கு ரசிச்ச யாரும் என்ன ரசிச்சதே இல்லை ஸ்வேதா. காமெடியனை பார்த்தா எல்லாரும் சிரிப்பாங்க, ஆனா அவனை யாரும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாரும் வடிவேல் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வேணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனா விக்ரம் மாதிரி விஜய் மாதிரி இருக்கிற ஒருத்தனுக்கு தானே காதலிக்கணும் கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. நான் தான் கேட்டேன், நான் அழகா இல்லையே, பரவாயில்லையா? நீ அழகா இல்லைன்னு யார் சொன்னது? இப்பெல்லாம் நீ சினிமா பாக்குறியா இல்லையா? வெள்ளையா அழகா இருந்தா இப்போ சான்ஸே கிடைக்காது. கருப்பா கரடு முருடா இருக்கணும் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். சும்மா என்ன சமாதானம் பண்ண சொல்றியா? நிஜமா தான் சொல்றேன். கருப்பா இருந்தாலும் கலையாவும் அழகாவும் நீ இருக்க. நிஜமாவா ஸ்வேதா? முதல்ல இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தூக்கி போடு. அழகுன்றது வெறும் முகத்துல மட்டும் கிடையாது, அவங்க செய்யற விஷயங்களையும் நடந்துக்கிறதுலயும் தான் இருக்கு. நல்ல விஷயங்களை மனசுல யோசிச்சா அதுவே அழக கொடுக்கும். அன்னை தெரசா அழகு, அப்துல் கலாம் அழகு, நெல்சன் மண்டேலா அழகு, ஈட்டி உஷா அழகு, இவங்க அழகெல்லாம் மேக்கப்ல வந்தது இல்ல, அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்ற அருமையான வாழ்க்கையால வந்தது. அப்ப பால அழகு, ரொம்ப ரொம்ப அழகு. அப்ப என்ன உனக்கு பிடிச்சிருக்கு? உன்னை பிடிக்காதவங்க நம்ம காலேஜ்லயே யாராவது இருப்பாங்களா? ஏன் சுல்லானுக்கு பிடிக்காது, பிரின்சிபாலுக்கு பிடிக்காது? நீ தப்பா சொல்ற, அவங்களதான் காலேஜ்ல யாருக்கும் பிடிக்காது. அப்ப நீ என்ன, நீ வந்து என்ன தப்பா எடுத்துக்காத, நீ என்ன காதலிக்கிறல்ல? என்ன ஸ்வேதா, எதுவுமே பேச மாட்டீங்கற? எனக்கு ரத்தத்துல லெட்டர் எழுதுனது நான் தான். ரத்த சிந்தி உழைக்கிறேன்னு சொல்லுவாங்க, ரத்த சிந்தி காதலிச்சோன்னு. கிறிஸ்டி நம்மளை பத்தி பேசணும்ல. எதுக்கு இந்த காட்டு மிராண்டித்தனும்? என்ன ஸ்வேதா, என்ன லவ் பண்றியான்னு கேட்டா வேற என்னமோ ஆரம்பிக்கிற. ஏன் இந்த முட்டாள்தனம்? ரத்தத்துல லெட்டர் எல்லாம் பார்த்தது இல்லையா நீ? பாத்திருக்கேன், ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படங்கள்ல. இப்பெல்லாம் அது ஸ்டைலே இல்ல. சரி, தெரியாம பண்ணிட்டேன், விடு. எல்லாத்தையும் லைட்டா ஜாலியா எடுத்துக்கிற நீ இதுல மட்டும் ஏன் சீரியஸ் ஆன? வெளியே சிரிச்சுக்கிட்டே இருந்தா உள்ள ஃபீலிங்ஸ் இருக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா என்னன்னு தெரியல. என்னால உன்னை வேற மாதிரி நினைக்க முடியலன்னு சொல்ல போறேன், அதானே? தெரிஞ்சு போச்சு ஸ்வேதா, எல்லா பொண்ணுங்களும் என்னைய மாதிரி ஆளுங்களுக்கு கொடுக்குற அதே அல்வாவை தான் நீயும் கொடுக்க போற. அது இல்ல பாலா, அதான் கவர் மட்டும் வேற, ஆனா உள்ள இருக்க அல்வா அதே தான். நான் சொல்றத கேளு. அப்துல் கலாம், நெல்சன் மண்டேலாலாம் நான் ஆக வேணாம். உன் கையை பிடிச்சிட்டு நான் சத்தியம் தட்டில் படம் பார்க்க முடியுமா முடியாதா? பாலா, நான் என்ன சொல்றேன்னா நேரா பேசு. எனக்கு நிறைய ஆசையெல்லாம் இருக்கு. என் பிறந்த நாளைக்கு ராத்திரி முதல் ஆளாக விஷ் பண்ணணும். எஸ்எம்எஸ்ல சாப்பிட்டியா தூங்கினான்லாம் கேட்கணும். கிளாஸ்ல எல்லாரும் இருக்கிறப்ப என்னை பார்த்து ரகசியமா சிரிக்கணும். படிக்கலன்னா கோவப்படணும். நல்ல மார்க் எடுத்தா கை கொடுக்கணும். அப்புறம் முத்தம் கேட்டா மாட்டேன் மாட்டேன் நடம் பிடிக்கணும். எதிர்பார்க்காம ஒரு நாள் பட்டுன்னு தந்துடணும். தோலை பிடிச்சிக்கிட்டு என் கூட வண்டியில் வரணும். பாதி ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு மீதியை தரணும். எனக்கு அடிப்பட்டா நீ அழணும், உனக்கு அடிப்பட்டா நான் அழணும். வேணும் சண்டை போடணும், ஆனால் உடனே சமாதானம் ஆயிடணும். இதெல்லாம் பண்ண முடியுமா முடியாதா? எஸ் ஆர் நோ சொல்லு. சாரி பாலா. தெரியும், இப்படித்தான் முடியும்னு எனக்கு தெரியும்.
அப்புறம் எதுக்கு பச்சை சுடிதார் போட்டுட்டு வந்து சமூகம் சொல்லணும்? எதுக்கு என்னை பாக்குறதுக்கு பீச் வரைக்கும் வரணும்? ரத்தத்துல லெட்டர் பாக்குற வரைக்கும் நானும் இதை ஜாலியா தான் எடுத்துக்கிட்டேன். அந்த லெட்டரை பார்த்ததும் பயமாயிருச்சு. வேண்டான்னு சொல்லி விபரீதமா ஏதாவது ஆயிட போதுன்னு தான் நேர்ல வந்து பேசுறேன். இதுவே வெற்றி மாதிரி காத்தி மாதிரி எவனா சொல்லியிருந்தா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அப்படி இல்லடா. அப்படித்தான் உன் நெஞ்சத்தட்டு சொல்லு, வெற்றி வருவான்டான்னு நீ நினைச்ச? என்ன மாதிரி ஒருத்தனை லவ் பண்றானான்னு சந்தேகம் கூட பட மாட்டீங்கல்ல? எத்தனை வாட்டி பல்ப் வாங்கினாலும் புத்தியே வர மாட்டேங்க. பாலா என்ன ஒரு நிமிஷம் பேச விட. அதுக்கு முன்னால ஒரு விஷயம் தெளிவா சொல்லிடு. இந்த காதலுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லதானே? யோசிச்சு ஃபீல் பண்ணி தான் சொல்ல, யோசிக்காம உடனே முடியாதுங்கிற. சாரி பாலா. இந்த மாதிரி ஏகப்பட்ட சாரியா பார்த்தாச்சு. பாலா ஒரு நிமிஷம் குடி ஸ்வேதா. அப்படி ஓரமா போய் அழுதுட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ் ஸ்வேதா. கொஞ்சம் பேசலாமா ப்ளீஸ்? எப்பவுமே ஒரு அழுகாச்சி சீனுக்கு அப்புறம் ஒரு அட்வைஸ் சீன் வந்து தான் தீரும். ஆரம்பி. போன காட்சியில் உன்னை பேச விடாம நானே குமிரிட்டேன். இந்த காட்சியில் நீ உன் பெர்ஃபார்மன்ஸை காட்டணும்ல. உனக்கு என் மேலே கோபம் இல்லைல்ல? ஐட்டா கோபம் இருக்குதான் செய்யுது. ஆனால் என்ன பண்ணுறது, அப்ப நான் பண்ணிட்டு உன் மேல கோவப்படுறது நியாயம் இல்லையே. ஏன் மேல என்ன கோவம்? திரும்பவும் பல்பு வாங்கிட்டேனேன்ற கோவம் தான். நீ ஓகே சொல்லியிருந்தா சமுதாயத்தில் நானும் தலை நிமிந்து ஒரு ரப்பர் பாயா வாழ்ந்துருப்பேன். இப்ப குழந்தைய சிரிக்கிற மாதிரி பாப்பாய் ஆயிட்டோமே கடுப்பா இருக்கு. நீ இல்ல பாலா, கார்த்தி, வெற்றி, அசோக்னு யார் வந்து சொல்லியிருந்தாலும் என்னோட பதில் நோவா தான் இருக்கும். காட் ப்ராமிஸா சொல்றேன், எப்பேற்பட்ட உலக அழகனே வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாலும் நான் நோ தான் சொல்லியிருப்பேன். எதுக்கு சிரிக்கிற நமக்கு கிடைக்காதது யாருக்குமே கிடைக்காதுன்ற சந்தோஷத்துலதான் லவ் மாதிரி ஒரு போரான விஷயம் உலகத்திலேயே இல்லடா. ஐயா அன்புல்லாத ஒரு உலகம் இருக்கு முடியுமா? அன்பு தேவை. அதைத்தான் இங்கிலீஷ்ல லவ்ன்றாங்க. நம்ம ஊர்ல தான் அதுக்கு பேர் வேறையாச்சே. நான் சொல்றது அன்கண்டிஷனல் லவ். அப்படின்னா எதையும் எதிர்பார்க்காத இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு கண்டிஷன் போடாத அன்பு. நீ எத்தனை கண்டிஷன் போட்ட எஸ்எம்எஸ் அனுப்பணும், பைக்ல வரணும், உன்னை
லவ் கருமமே வேணான்ற. இப்படி எதையுமே எதிர்பார்க்காத அன்பு இருக்கான்னா அன்பா நம்மளை பாத்துக்கிற அப்பே கூட பிள்ளையும் நம்மள இதே மாதிரி பாத்துக்கணும்னு எதிர்பார்க்கத்தான் செய்யறான். எதையுமே எதிர்பார்க்காத ரெண்டு பேர் இருக்காங்க, ஒன்னு அம்மா இன்னொன்னு நல்ல ஃப்ரெண்ட். சூப்பரான ஒரு மேட்டர் சொல்லிட்டே சுவிதா. அம்மாவை விடவும் ஃப்ரெண்ட் ஒரு ஸ்டெப் ஜாஸ்தி. அம்மாவாவது 10 மாசம் நம்மளை சுமந்து பெத்தாங்க, அதுல ரத்த சம்மந்தம் இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரெண்டு தான் எந்த சம்மந்தமும் இல்லாம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம மேல அன்பு காட்டக்கூடிய ஒரே ஆள். செம்ம மேட்ரு ஸ்வேதா, இத வச்சு நட்புக்காக மாதிரி 4 படம் எடுக்கலாம். காலேஜ்ல தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ண முடியும். அங்க போய் லவ் அது இதுன்னு ஒருத்தனோட டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. ஒரு பொண்ணும் பையனும் ஃப்ரெண்டா இருக்க முடியாதா என்ன? இருக்கலாம், ஆனா அவங்கள தான நம்ம ஊர்ல லவ்வர் சின்றாங்க. எதுக்கு இப்படி ஒவ்வொரு காலேஜ்லயும் பாய்ஸையும் கேர்ள்ஸையும் தனித்தனியா கூண்டுல அடிச்சு வைக்கிறாங்க? நம்ம ஒன்னா இருந்தா ஃப்ரெண்டா இருக்க முடியாது, லவ் கிவ்னு ஏதாவது வரும்னு தானே? கரெக்ட். அப்படிதான் மேனேஜ்மெண்ட் சந்தேகப்படுது, அப்படிதான் பேரண்ட்ஸும் சந்தேகப்படுறாங்க. ஆமா, நாங்களாம் அப்படிதாங்கிற மாதிரி நாமளும் நடந்துக்கிட்டா எப்படி? ஆமால்ல. நல்ல ஃப்ரெண்ட் தர கம்ஃபர்ட்டை எந்த லவரும் தர முடியாது. அடிச்சு சொல்றேன், ஒரு காதலனை விட ஒரு ஃப்ரெண்டு தான் நம்மளை அதிகமாக நேசிப்பான். எதையும் எதிர்பார்க்காம அன்பு காட்டுவான், நம்மளை நல்லா புரிஞ்சுப்பான், கஷ்டப்படுத்த மாட்டான். அதை விட முக்கியம், நம்மளை நம்மளா இருக்க விடுவான். இப்போ சொல்லு, எது பெஸ்ட்டு, லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பா? ஆகையால் நேயர்களே, அடிச்சு சொல்லுவேன், ஃப்ரெண்ட்ஷிப் தாய்யா லவ்வை விட சிறந்தது. இந்த இலவு நம்ம மரமண்டிக்கு இத்தனை நாள் ஏறாம போயிருச்சேயா. உன்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரெண்டை என்னால் மிஸ் பண்ணவே முடியாது பாலா. நீ எப்பவுமே என்னோட ஃப்ரெண்டாக இருக்கணும். கண்டிப்பா. உடனே உனக்கு புரிஞ்சிருச்சு, ஒரு நிமிஷத்தில் அழுதுட்டு ரியாலிட்டிக்கு வந்துட்டேன். யூ ஆர் ரியலி கிரேட்.
உன்னை எந்த பிரச்சனையாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓவரா புகழ்ற, இருந்தாலும் ஓகே. பசங்களை வர சொல்லலாமா? ஐயோ, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இல்லை, யார்கிட்டயும் சொல்லலை, நீயும் சொல்லலை. வாழ்க்கை ஃபுல்லாக உன்னை இதை வச்சு கலாய்ச்சியே வெறுப்பேற்றுவானுங்க. தேங்க்ஸ் வேதா. சீச்சி, இப்போ ஏன் எமோஷனல் ஆகுற? ஜாலியாக இரு, எல்லாரையும் வர சொல்லுவோம். லெட்டர் எழுதினவனை பார்த்துட்டேன், அது வேற ஆள்னு பிரச்சனையை இன்னைக்கே முடிச்சிடலாம். உனக்கெல்லாம் ஒன்று ரெண்டு சீரியஸ் சீன் போதும், காமெடியிலே கலக்கு. போயிட்டு அப்புறம் வரா மாதிரி வா. தேங்க்ஸ் வேதா. சண்டே படத்துக்கு போலாமா? போலாமே. எந்த படத்துக்கு போலாம்? ஹாரி பாட்டர் போலாமா மச்சான்? ரயில்வே போட்டர் மாதிரி இருந்துகிட்டு உனக்கு ஹாரி பாட்டர் கேக்குதா மச்சான்? படம் 3D மச்சான். அப்போ கண்ணாடிக்கு ஒரு 20 ரூபா தனியா கேப்பானுங்களே? என்கிட்ட தான் கண்ணாடி இருக்கு. ஏதுரா, அவதார் படம் போனப்ப சுட்டது. அடா பாவி. அதில்லடா, 3D போட்டுருந்து, அதான் 3D. ஜோக்கு என்னடா, அவன் எது சொன்னா சிரிக்கவே மாட்டேங்கிறான். ஏதாவது பேசுடா, பேசு.